ரயில்வே நிர்வாகத்தால் நிறைவேற்றப்படாத 30 ஆண்டுகால கோரிக்கை. பொதுமக்கள், வர்த்தக நிறுவனங்கள் அனைத்து கட்சி சார்பில் 23ஆம் தேதி பந்த் மற்றும் ரயில் மறியல் போராட்டம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் இன்று நடைபெற்ற சிவகங்கை பொது நலக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் 30 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் செவிசாய்க்காத ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து வருகிற 23ஆம் தேதி வர்த்தக நிறுவனங்களை அடைத்து பந்த் நடத்துவதுடன் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தின் தலைநகராக இருந்தும் சிவகங்கையை கடந்து செல்லும் 11 ரயில்களில் ஒரு சிலவற்றை தவிர மற்ற ரயில்கள் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படுவதில்லை. இதுகுறித்து கடந்த 30 ஆண்டுகளாக பலமுறை சிவகங்கை மக்கள் சார்பில் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் ஏற்கனவே காரைக்குடி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வரும் பல்லவன் ரயிலை சிவகங்கை மானாமதுரை வரை நீட்டிப்பு செய்யவும் கோரிக்கை விடுத்தும் ரயில்வே நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் சிவகங்கை நகரைச் சேர்ந்த பொதுமக்கள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்சி சங்கங்கள் ஒன்றிணைந்து சிவகங்கை பொது நலக்குழு என்கிற பெயரில் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சிவகங்கை கோர்ட் வாசலில் உள்ள பயணியர் விடுதியில் நடைபெற்றது. இதில் வருகிற 23ஆம் தேதி சிவகங்கை நகர் முழுவதும் உள்ள வர்த்தக நிறுவனங்களை மூடி பந்த் போராட்டம் நடத்துவதுடன் சிவகங்கை ரயில் நிலையத்தில் பொதுமக்கள், அனைத்து கட்சியினர் ஒன்றிணைந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்யப்பட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. நகரமன்ற தலைவர் CM துரையானந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து வர்த்தக சங்க பிரதிநிதிகள், பொதுநல அமைப்பினர், அனைத்து கட்சி உறுப்பினர்கள், வார்டு கவுன்சிலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.